திருவனம் அருகே கல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பூர்ண புஷ்கலாம்பாள் சமேத ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம், ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம், ஸ்ரீ பிடாரியம்மன் ஆகிய ஆலயங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே பண்டைய காலங்களில் சிவலோகபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த கிராமத்தின் தெற்குப்புறத்தில் புண்ணிய நதியான காவிரி நதியும் வடக்கு புறத்தில் கொள்ளிடம் அமைய பெற்றுள்ளது மிகவும் சிறப்புடையதாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்லூர் கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு பூர்ண புஷ்கலாம்பாள் சமேத ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம், ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம், ஸ்ரீ பிடாரியம்மன் ஆகிய ஆலயங்களில் கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்திட திட்டமிட்டு பல லட்சம் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை யாகசாலை பூஜைகள், விநாயகர் வேள்வி, கரிகோலம் மற்றும் அம்மனுக்கு சீர்வரிசை புறப்பாடு, நிலதேவர் வழிபாடு மற்றும் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், வாஸ்து சாந்தி, கோபூஜை நடைபெற்று காவிரி ஆற்றிலிருந்து கலசங்களில் புனிதநீர் கொண்டு வரப்பட்டு கும்ப அலங்காரத்துடன் யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. தொடர்ந்து 3ஆம் தேதி புதன்கிழமை இருவேளை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து இன்று 4ஆம் தேதி வியாழக்கிழமை 4ஆம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகாதியுடன் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டு நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க பூமாரி பொழியே கடங்கள் புறப்பாடும். அதனையடுத்து விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு மூலவர் வீரமுத்து மாரியம்மனுக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் மற்றும் நாட்டாமைகள், பஞ்சாயத்தாரர்கள், ஆலய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், விழாக்குழுவினர், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.